ஓகே, ஹாய், ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம சேனல் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 year and 2 months ஆயிடுச்சு. இந்த 1 year and 2 months 230 வீடியோஸ்க்கு மேல நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 230 வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ எந்த வீடியோவுமே வந்து நம்ம டைம் பாஸ்க்காக நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கோவிஷீல்டாக இருக்கட்டும், இல்லை கோவேக்சினாக இருக்கட்டும், இல்லை ஸ்பூட்னிக் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year எவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டார்ட் ஃப்ரம் சீரம் இன்ஸ்டியூட்லேருந்து, ஸோ அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வச்சிருக்கோம். ஸோ எந்த டைம்லையும் நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சேனலோட முதல் 100 வீடியோ இருக்குல்ல, அந்த 100 வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து என்னால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகிறப்போ, இல்லை எப்படின்னா ஐசோலேட் ஆகி நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த 100 வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ அந்த 100 வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு புது ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஸோ ஏன்னா அவ்வளோ பேர் சாதிச்சவங்க, அவ்வளோ பேரோட ஹிஸ்ட்ரிஸை நம்ம அதை ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ என்றைக்கு நம்ம அதை பார்த்தாலும் நமக்கு வந்து நிஜமாகவே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஏன் நீங்கள் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனல் கமெண்ட்லேயும் சரி, இல்லை இமெயில்ஸ்லேயும் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காகவும் திரும்பவும் நம்ம அந்த ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரியல் லைஃப் ஹீரோஸ், அதாவது நமக்கு எல்லாம் தெரியாமல் நமக்கு பின்னாடி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு சைலண்டாக இருக்கிற பல பேரை பற்றி நம்ம எகெயின் ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கெல்லாம் யார் யார், அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான விஐபி, அவர் ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் வின்னர். ஸோ எதுக்காக பத்மஸ்ரீ கிடைச்சிது, அப்படி என்ன சாதிச்சார், அவர் யார், எந்த ஊர், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் லைஃப் ஹீரோ பற்றி. அந்த ரியல் லைஃப் ஹீரோவோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அதாவது அவரோட சைல்டு லைஃப் எப்படி இருந்துச்சு, அவரோட கெரியர் எப்படி இருந்தது, அவருக்கு அவர் மேலே வந்த கான்ட்ரவர்சிஸ் என்னென்ன, ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன, அவர்னால எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க, அவர் லைஃப் எங்கே ஆரம்பிச்சு இப்போ எங்கே வளர்ந்து நிற்கிது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் 2021. ஜூலை ஃபர்ஸ்ட்டாக நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்னன்னாக்கா டாக்டர்ஸ் டே. அதாவது இந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு டேட்டில் பல பேர் வீட்டில் தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா டாக்டர்ஸ் தான். டாக்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்க பல டெக்னீஷியன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ எல்லாமே ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேப் டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிசன் ரெடி பண்ணுற கம்பெனி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லை ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொருத்தவருமே அவங்க லைஃபையும் அவங்க ஃபேமிலி லைஃபையும் ரிஸ்கில் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நிஜமாவே அவங்கலாம் இல்லை அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய ரெக்கவரி வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஆயிருக்காது. அண்ட் நிஜமாவே அதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜூலை 1st என்னோட பர்த்டே, யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் செலிப்ரேட் பண்ணுற 2nd பர்த்டே இது. நிஜமாவே ஐ எம் சோ ஹாப்பி யூடியூப் ஃபேமிலி கூட நான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. ஏன்டா இன்னையிலேருந்து இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பித்த முதல் 100 ரியல் லைஃப் ஹீரோஸ் பற்றி வீடியோஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 100 days எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா May 1st 2020 ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு 100 நமக்கு வந்து ஒரு கவுண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டேட் ஆரம்பிக்கணும், ஆனால் அங்கேருந்து ஒரு 100 கண்டினியூ பண்ணும் அப்படின்னாக்கா அது இன்னைக்கு டேட்டாக எனக்கு தோணுச்சு, ஜூலை 1st 2021 இன்னைக்கு என் பர்த்டே. இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு அடுத்த 100 100 ரியல் லைஃப் இன்ஸ்பைரிங் ஹீரோஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, சாதனை என்ன, எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நிஜமாவே சொல்கிறேன், இந்த 100 ப்ளஸ் இதுக்கு முன்னாடி போட்ட 100 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகி இருந்தீங்கன்னா, இல்லை இன்னும் லைஃப்பில் நம்ம சாதிக்கிறதுக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு புஷ் கிடைக்கும். ஸோ அந்த புஷ்க்காக அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நிமிஷம் இவங்களை பற்றி நீங்கள் யோசிச்சாவே போதும், நம்ம லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் ஆள் யார் அப்படின்னாக்கா நான் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரை சேர்ந்த ஒருத்தவரை பற்றி நம்ம பேச போகிறோம். தஞ்சாவூரில் ஆரம்பித்த ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை இன்றைக்கி கலிஃபோர்னியாவில் ஒரு முக்கியமான ஐடி கம்பெனியோட சிஇஓ ஆகவும் ஃபவுண்டராகவும் 88% ஸ்டாக் வச்சுட்டு இருக்க ஒரு பெரிய லெஜெண்டாகவும் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தவர் தான் ஜோஹோ கார்பரேஷனோட சிஇஓ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு. அந்த ஸ்ரீதர் வேம்பு யார், 1968 தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன் ஸ்ரீதர் வேம்பு. ஸ்கூலிங்ஸ் எல்லாமே தஞ்சாவூரில் முடிக்கிறாரு. அப்பா அவருக்கு தெரியாது அவரோட லைஃப் எவ்வளோ பெருசாக போகுது, அவர் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ அந்த சின்ன பையன் 1989 ஐஐடி மெட்ராஸில் பிடெக் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நேராக நியூஜெர்சி போகிறாரு. அங்கே போய் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சியும் பிஎஸ்சியும் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா குவால்காம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கம்பெனியில்
வயர்லெஸ் இன்ஜினியரா ஒரு பேசிக்கான லைஃப் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராரு, பரிமலா சீனிவாசன் சொல்லிட்டு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா போகுது, ஸ்மூத்தா போகுது. இது எல்லாமே 1995 முன்னாடியே நடந்துடுது. அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க், ஏன் அதாவது யோசிச்சு பாருங்க, 1995 ஒருத்தவருக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருது. என்ன ஸ்பார்க் அப்படின்னாக்கா ஐடி சம்மந்தப்பட்ட ஸ்பார்க், அதுவும் வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏன் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் கொடுக்கக்கூடாது, சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தாட் வருது. அது 1996 அட்வென்ட் அப்படிங்கிற கம்பெனியை அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். இவர் தான் வந்து அதில் லீட் போஸ்ட்டில் இருக்க. காரணம் என்னென்னா, இவருக்கு தெரியும், அதோட கோர் தெரியும், அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு தெரியும். அங்கேயே அவர் ஊறி இருக்காரு. அண்ட் இவர் ரொம்ப ஷார்ப், ஸோ ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவார் என்ன நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால இவர் வந்து லீடாக இருந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு 1996. சூப்பராக போகுது, பல முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்க்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவரோட கம்பெனி மூலியமாக. ஸோ ஒரு நல்ல ரீச் போயிட்டுருக்கு. அந்த டைமில் இவருக்குள்ள இன்னொரு யோசனை, படித்தவன் மட்டும்தான் அந்த வேலை பார்க்கணுமா? அதாவது எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு வேலையை வந்து திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற நூக்கன் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது புக்கை படித்து நம்ம கற்றுக்கிறத விட லைவாக போய் பண்ணி கற்றுக்கிறத வந்து மறக்கவே மாட்டோம். ஸோ அப்பேற்பட்ட விஷயம் அவருக்குள்ள ஒரு ஒரு யோசனையாக வருது. என்னென்னா, ஏன் நம்ம படித்தவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும், நம்ம ஏன் ஒரு சில பேரை எடுத்து கற்றுக் கொடுத்து நம்ம வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிற தாட் எப்போ வருது? 2004 வருது. 2004 அந்த தாட் வந்த உடனே நேராக போகிறாரு எங்கனாக்கா சிட்டிஸ்க்கெலாம் அவர் போகல. அவர் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன கிராமங்கள் தான். தென்காசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பிளேசஸ் தான். என்ன தான் இவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருந்தாலும் கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் இவரோட ஃபோக்கஸ் எல்லாமே கிராமங்கள் தான். கிராமத்தில் இருக்கிற டேலண்டான பசங்களை பிக் பண்ணணும், நம்ம கற்றுக் கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தார். 2004 ஜோஹோ அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்டியூட்டோட வேலை என்னென்னா, கிராம பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர் கம்பெனியில் வேலை கொடுக்குறது தான். இது நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்குது. 2009 அந்த ஜோஹோ அப்படிங்கிற பேரை இவரோட கம்பெனிக்கு வைக்கிறார், அதாவது அட்வென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த கம்பெனியோட பேரை மாற்றி ஜோஹோ கார்பரேஷன் அப்படின்னு கொண்டு வராரு. ஸோ அந்த ஜோஹோ கார்பரேஷன் 2009 ஆரம்பித்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் அண்ட் சர்வீஸில் வேற லெவல் பீக்குக்கு போச்சு. அப்பேற்பட்ட பீக்குக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பிக் பண்ண அந்த எம்ப்ளாயிஸ் தான். ஸோ இவங்க என்ன இன்னும் ப்ரௌடாக சொல்கிறாங்கன்னா, இவங்க கம்பெனியில், அதாவது இந்த ஜோஹோ கார்பரேஷனில் 15-25% எம்ப்ளாயிஸ் யார் அப்படின்னா, டிகிரி படிக்காதவங்க, இன்ஜினியரிங் முடிக்காதவங்க, இவங்க ஹேண்ட் பிக் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்கல்ல, ஸோ அவங்க தான் எங்களோட டார்கெட், அவங்கள தான் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க தான் பல சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிஜமாகவே அவங்களுக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜோஹோ கார்பரேஷன் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் யார் வாட்ச் பண்ணுறா அப்படின்னா, மக்கள் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் உலகமே பார்த்து வியந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், இது படித்தா இது ஆகலாம், அது படித்தா தான் அது ஆகலாம் அப்படின்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு மித்து, அந்த மித்தை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக 2004 ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்புக்கு இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவில் 4வது சிறந்த சிவிலியன் அவார்டான பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க 2021. ஸோ அப்பேற்பட்ட ஸ்ரீதர் வேம்பு சாரோட ஸ்டோரி கேட்குறப்போ நிஜமாகவே இன்ஸ்பயர் ஆகுது. காரணம் என்னென்னா, நீங்கள் படிக்கலை, ஓகே கவலைப்படாதீங்க, எனக்கு இது தெரியாது கவலைப்படாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லை, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அண்ட் நம்ம என்னைக்குன்னா இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே இல்லையா, ஓகே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜோஹோ கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா, உனக்கு வேலை இருக்குது, நீ இது படிக்கணும் அது படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசரியும் கிடையாது, உன்னோட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட லெஜண்ட் தான் அந்த ஸ்ரீதர் வேம்பு. அண்ட் அவரோட சொத்து மதிப்பு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, $2.5 billion. யோசிச்சு பாருங்கள், தஞ்சாவூரில் விவசாய குடும்பத்தில் ஆரம்பித்த ஒரு சின்ன பையனோட வேல்யூ இன்னைக்கு $2.5 billion. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 crore. ஸோ இந்த அளவுக்கு அவர் வளர்ந்து நிற்கிறார்னா முழுக்க முழுக்க அவர் அவர் மேலே வச்ச நம்பிக்கை, அவரை சுற்றி இருக்கவங்க மேலே நம்பிக்கை வச்சிருந்த நம்பிக்கை மட்டும்தான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி லெஜண்ட்ஸை பற்றி நம்ம கேட்டாவே போதும், நமக்குள்ளே ஒரு ஒரு புது இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு சீரியஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரியஸாக வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிறது ஒரு வாடி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான ரியல் லைஃப் ஹீரோஸ் பற்றி மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை பை.